தான் அப்பவே சொன்னேனுங்களே, அந்த பொண்ணு கரெக்டா 5 மணிக்கு தான் உங்களை இங்க அழைச்சிட்டு வர சொல்லுச்சு. 4:30 மணிக்கு புறப்பட்டா போதும்னு சொன்னேன். நீங்க 3 மணிக்கே புறப்பட்டு ஊருக்கு முன்னாடி இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு தான் என்ன செய்யும், இல்ல நான் தான் என்ன செய்வேன்? ஆமா, அந்த பொண்ணுக்கு ஊடு இருக்கும்போது கோவில் வந்து என்ன மீட் பண்ண சொல்லிச்சைய? வீட்டுல அவங்க அம்மாவுக்கும் தம்பிக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல அவ்வளவு சம்மதமா எனக்கு படல. அவங்க சம்மதிச்சாண்ட சம்மதிக்காம பண்ணலாம். பொண்ணு மனப்பூர்வமா சம்மதிக்குது இல்ல? சம்மதிக்காமல உங்களை இங்க வர சொல்லியிருக்கோம். நம்ம பேச போறது பெரிய விஷயம், அதுக்கு யாராவது ஒரு சாட்சி வேணுமே நினைச்சேன். சாட்சிக்கு என்ன தெரிய விட்டாதார், ராஜாக்கள் செட்டியார்கள் எல்லாருக்காக அவங்கள கூட சொல்றேன். அவங்க எல்லாம் சாட்சி, எத்தனை நாளைக்கு சரியா சொல்லுவாங்க என்னால நம்ப முடியல. நமக்கெல்லாம் மனசாட்சி இருக்கு, அந்த மனசாட்சிக்கு மதிப்பு கொடுக்கறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட என்னால புரிஞ்சுக்க முடியல. என்ன மாதிரி ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க? அதனால எல்லாத்துக்கும் பொதுவா தெய்வ சாட்சியா பேசிட்டோம்னா பொறுப்பெல்லாம் அது கையில ஒப்படைச்சிட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம். நீ என்னும் தெய்வம் எங்க இருக்குன்னு நினைக்கிற? நான் உன்னோட பக்தர். தெய்வம் தூணில இருப்பான், துரும்புல இருப்பான், ரோட்ல இருப்பான், எங்க இருப்பான், உன் இஷ்டப்படியே நம்ம கிட்டே பேசுவோம். என்ன பேசுவோம்? என்ன டைம்ஸ்? என் தம்பிய டாக்டருக்கு படிக்க வைக்கணும். எம்பிபிஎஸ் தானே? ஆமாங்க, இதுதான் கடைசி வருஷம். படிக்க வைக்கிறேன், அப்படி ஃபெயிலியர் ஆயிடுறான்னு வச்சுக்கோ. அப்படி அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி படிக்க பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, அவன் ரொம்ப புத்திசாலி. நீங்க பண உதவி செஞ்சீங்கன்னா போதும், அவனா படிச்சு ஜெயிச்சிருவான். படிக்க வைக்கிறேன், அடுத்த டைம்ஸ். அவன் படிப்பு முடிச்சு சம்பாதிக்க தலை எடுக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை நீங்க காப்பாத்தணும். இதுதான் என் மனசு ரொம்ப கவலைப்படுது. நம்ம உங்களோட பிரிக்கிறீங்க, சேர வேணா நம்மோட சொல்ல வேணாம். உன்னதான சொன்ன கவலையா இருக்கும் இல்ல? நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும். நம்ம குடும்பத்தில காப்பாத்துறேன். இந்த அம்பாள் சாட்சியா? என் சாட்சியா? உன் சாட்சியா? காப்பாத்துறேன். அப்ப நானும் இந்த அம்பாள் சாட்சியா உங்களை மனப்பூர்வமா கல்யாணம் செய்து வெளியே தெரியக்கூடாது. எனக்கு மனப்பூர்வமா உன்னதான் பிடிக்குது, அதனால வெளியே தெரியக்கூடாது. அதுவும் என் மவனுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே ஸ்டே ஆர்டர் வாங்குவான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைய சாயந்தரமா இங்க கல்யாணம் பண்ணிக்கோ. சரி, மீனாட்சி.